விகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட விகேருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நிலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கடந்த சில தினங்களாக காலநிலை எச்சரிக்கை, எங்கு பார்த்தாலும் மழை பொறிகின்ற நிலை, சூறாவளி, புயல் காற்று, மின்னல் தாக்கம், கடலுக்கு செல்ல வேண்டாம், தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட எச்சரிக்கைகளோடு கூடிய அறிவித்தல்கள் நம்மளுடைய காதுகளில் கேட்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வீடுகளில் இருக்கின்றவர்கள் அதிகளவிலாக இந்த செய்திகளை கேட்கின்ற நிலை அதிகரித்திருக்கு. அதில் முக்கியமாக இப்பொழுது இந்த சூறாவளி எந்த பக்கம் போயிருக்கு, இந்த புயல் காற்று எந்த பக்கம் கடந்திருக்கு, இதை கடந்திருக்கின்றது என்பதுதான் அதிகளவிலாக பேசு பொருளாக இன்று வரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பல வீதிகள் நீரில் மூழ்கி இருக்கிறது, விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி இருக்கு, பாடசாலை மாணவர்கள் காவது உயர்தர பரீட்சைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை, போக்குவரத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, இடைத்தங்கள் முகாம்களில் அதிகளவிலான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விடயங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சூறாவளிகள் பற்றி, இந்த புயல் காற்று பற்றி நாம் பார்ப்போம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலை தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவில் இரவு நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் இரவிலிருந்து இந்த நிலை மையம் கொண்டிருக்கேன்னு சொல்லி, இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணித்தியாலத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாட்டின் கிழக்கு கடற்கரையை நெருங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த நிலையில் கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்கள் மறு அறிவித்தல் வரை தீவை சுற்றியுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல்கள். மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள்ல தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்குது. இந்த பகுதிகளில் காற்று வடகிழக்கு திசையில மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் அவ்வப்போது மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் சில சமயங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்று திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் வடக்கு பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதுடன் அவதானமாக செயற்படுமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. எனவே தற்போதைய வானிலை தொடர்பில் வெளிவரும் அறிவிப்புகளை மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவதானத்துடன் செயற்படுத்துமாறு ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார். மேலும் வடக்கு கிழக்கில் மோசமடையும் இயற்கை சீற்றம் தொடர்பிலும் அவர் அம்மக்களை கடுமையாக எச்சரித்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த காலநிலை காரணமாக 3வது தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டிருந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் வந்து விடுமுறை வழங்கப்பட்டது, அதாவது முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் மற்றும் நாளைய தினங்களில் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அனுமதியை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயலால் ரத்னசேகர வந்து வழங்கியிருப்பதாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் வந்து அறிக்கை ஒன்றினூடாக சொல்லியிருக்கிறார். காபூர் உயர்தர பரீட்சை நிலையங்களாக அமையாத அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் மற்றும் நாளைய தினங்களில் 2 தினங்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது. பரீட்சை நிலையங்களாக அமையாத கிழக்கு மாகாண முஸ்லீம் பாடசாலைகளுக்கான 3வது தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் எதிர்வரும் 28வது தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாகும் என்று சொல்லியும் 3வது தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலைகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிபர்கள் கல்விசார உத்தியோகத்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காகவே இந்த விடுமுறை வழங்கப்படுகிறது என்ற ஒரு விடயமும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட கிளிநொச்சி பகுதியில் கண்டாவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் வீடுகளுக்குள்ள முதலைகளால் மக்கள் பெறும் அசௌகரியம் எதிர்நோக்கியிருக்கு. அதாவது வீடுகளுக்குள் உட்புகின்ற முதலைகளால் மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். குறித்த கிராமத்தின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கிற மக்களே இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மக்கள் குடியிருப்புக்கு பகுதியில் நுழைந்த முதலை ஒன்று சில கோழிகளை வேட்டையாடி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீடொன்றுகளை நுழைய முடியாதவாறு வேலிகளில் கட்டப்பட்டிருந்த வலைகளில் சிக்குண்ட நிலையில் முதலை ஒன்று காணப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போது நிலவுகின்ற இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வடக்கு மாகாண மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதலை என்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திலும் இந்த சம்பவம் நேற்று நாளை பதிவாகியிருந்தது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலும் நேற்றைய தினம் இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிகளவில் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லி பிராந்திய செய்தியாளர்கள் தங்களுடைய செய்திகளின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். இதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் வீதிகளில் அங்கங்கே 2-3 முதலைகள் வந்து இறந்து கிடந்திருப்பதை உயிரிழந்திருந்திருப்பதை எல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல ஒரு நீர்நிலையில் அதிகளவிலான முதலைகள் வாழ்கின்ற இந்த சம்பவத்தில் அங்கங்கே 2-3 முதலைகளை காண்கின்ற பொழுது மிகுதி முதலைகள் எங்கு என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் இவ்வாறு நகர்ந்து கொண்டு செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் 48 மணித்தியாலங்கள் வரையான காலப்பகுதியில் வெள்ள நிலைமை ஏற்படும் என்று நீரியல் மற்றும் அனைத்து முகாமைத்துவ நீர்ப்பாசன பணிப்பாளர் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆகவே அதிக மலைவீழ்ச்சியின் காரணமாக கெட ஓய பள்ளத்தாக்கினுடைய லஹிகீழ ஆகிய அந்த பிரதேச செயலாளர் பிரிவுகள் குறித்தான ஹெட ஓயாவினை சுற்றியுள்ள தாழ்நில பிரதேசங்களுக்கு தற்போது முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. மகாவலி கங்கையின் சில நீரேந்த பிரதேசங்களுக்கு நேற்றிரவு முதல் பெற்று வருகின்ற அதிக மலைவீழ்ச்சி காரணமாக தம்புள்ளாகம கச்சலம்பட்ட கிங்குராங்கட கந்தலாய் கிண்ணியா கோரலப்பற்று வடக்கு லங்காபுர மெகிதிரிகிரிய மூதூர் சேர்வில தமன்கடுவ தம்ளகாம மற்றும் வெளிக்கந்த ஆகிய பிரதேச செயல பிரிவுகளை கொண்ட தாழ்நில பிரதேசங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் மேற்படி பிரதேசங்களில் வசிக்கின்ற பொதுமக்கள் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெள்ள நிலைமைகளில் பாதிப்பு பெறுபவர்களுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு நீரில் மற்றும் அனைத்து முகாமைத்துவர் வந்து கோரிக்கைகள் விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உரிய அனைத்து
மாவட்ட மகாமேதுவ பிரிவுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி தமிழகத்தில் நிலவி வருகின்ற பருவ மழை காரணமாக கடலின் காற்றினுடைய வேகம் வந்து அதிகரித்திருக்கு. இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி மீன்வளத்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக 1000 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மற்றும் விசைப்படகு கடற்கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மீன்பிடியை நம்பி சுமார் 10,000 அதிகமான மீனவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முடிந்த அளவுக்கு நாம் வானிலையினுடைய அறிக்கையை கேட்டு கால்நிலை சார்ந்தங்களுக்கு வருகின்ற இந்த அறிவுறுத்தல்கள் சார்ந்து நாங்கள் வந்து அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கின்றது. எங்களுடைய வீதிகளில் இல்லாட்டி எங்களுடைய சமூகம் எங்களுடைய சுற்றுச்சூழலை சார்ந்திருக்கக்கூடிய வீதிகளிலையோ தெருவுகளில் இந்த கரண்ட் கம்பிகள் எங்கேயாவது மின்சார கம்பிகள் எங்காவது அறுந்து தொங்குமாக இருந்தால் அதனை உடனடியாக மின்சார சபைக்கு அறிவிக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிறிய சிறிய விடயங்களை நாம் உடனடியாக திருத்திக் கொள்வோமாக இருந்தால் இந்த பாரிய ஒரு ஆபத்து இல்லாட்டி ஒரு எச்சரிக்கை நிலையிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எச்சரிக்கை சார்ந்து நாம் அவதானம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.